ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இவனே ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான். இவன் ஒரு அப்பானா, அவன் பிள்ளை என்ன பண்ண போறான்ற மாதிரி. நீ யாரு இது பாத்துட்டு சம்ம காண்டா? நீ தமிழா? தமிழ் அதுல போயிட்டு சொல்லிட்டாங்க. நான் அறகுறையா பண்ணாதான் நல்லா இருக்கு. இப்ப ஒரு இடத்துல ஆட்டோகிராஃப் எல்லாம் கேக்குறாங்க. அதுல இந்த மூவி பிடிக்காது, ஹீரோ சிலே பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்கும் சிவகார்த்திகேயன். அவங்க ஒரு நாள் மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வாழ்நாள் இருக்கா. அவங்க டெலிவரி டேட் தான். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டு வந்தாங்க. சாக போலயே போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க. இந்த பயங்கரமான பில்டப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உதயா சுமதியை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இன்டர்வியூ பண்ணிட்டோம். டிக்டாக்ல பயங்கரமான ஃபேம். அவங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்திருக்கு. ஓகே, மதுரை போய் அந்த குழந்தைய நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா மட்டும் பார்த்ததில்ல, அவங்களோட ஃபேன்ஸ் நீங்களும் பார்க்கணும்ல. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக போக போகிறோம். ஓகேவா? அதாவது சஸ்பென்ஸ் அப்படிப்பாங்க. வாங்க அப்படியே போவோம். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு சொல்லாம உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். நீங்கள் ஏன் சொல்லலை தம்பி பிறந்தது அப்படின்றதான் எங்களுக்கு டவுட். நாங்கள் சொல்லிட்டோம், வீடியோல சொல்லிட்டீங்க. ஆ, வீடியோல சொல்லிட்டேன், மத்த யார்ட்டையும் சொல்லல. இன்னும் காட்டுல இதான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இவர் தான் என் மகன். செல்லக்குட்டி எல்லாரும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இவர் நேம் வந்து சாம் சந்தோஷ். இவ்வளோ பேரும் அதே அன்பு குறையாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்களா, அது எப்படி இருக்குது? எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஈகோ பார்க்க மாட்டோம் ப்ரோ. எனக்கு என்ன சொல்றது, டிக்டாக்ன்றது ஒரு ஆப் மூலியமா நாங்கள் சேர்ந்துருக்கோம். அதிகமான ஃபேன்ஸ் கம்மியான ஃபேன்ஸ்லாம் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் பழகிட்டுருவோம். எங்கே போனாலும் ஒன்றா போவோம், ஒன்றா சாப்பிடுவோம். மோஸ்ட்லி ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எங்கேயாவது கெட்டுக்கோதர் மாதிரி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு தான் இருக்கும். என்னெல்லாம் அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க? அட்வைஸ் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு எதுவுமே தேவையே இல்லை, நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே பர்ஃபெக்ட். அவங்க அவங்க கேட்டு நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் எங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் கொடுக்கறதில்லை, கொடுக்க மாட்டோம். ஆதன் தம்பி நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. பொதுவாக வந்து இந்த டிக்டாக் வீடியோஸ் பண்ணுறாங்க, அவங்களோட வீட்லேயெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் இவங்க வந்து வீட்லேயே வீடு எல்லாருமே சேர்ந்து பண்ணுறனால அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இன்னும் அதோட சிறப்பு அப்படின்னு நிறையா சொல்லலாம். அதெல்லாம் இன்னும் வந்து ஃபுல் ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். உதயா சுமதி அப்படின்னாலே இப்போ ஒரு பிராண்டட் மாதிரி ஆயிடுச்சு. டிக்டாக் பண்ணுறவங்க எல்லாமே உதயா சுமதி ஆகிருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. வெல்கம் டு தி ஷோ பிரதர். வெல்கம் டு ஷோ ஜி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? பயங்கரமா இருக்கும் பிரதர். பிரதர் எப்படி இருக்கு? அப்பாவா இருக்கீங்க? இது நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இன்னும் யாரும் நம்பாம இருந்திருக்காங்க. இப்ப அப்பா அப்படின்ற ஸ்தானம் எப்படி சொல்றது, பொசிஷன் எப்படி இருக்கு? பயமா தான். பயமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் சொல்றது வந்து அப்படித்தானே சொல்றாங்க, இவன் என்ன பண்ணிடுவான், இவனா இவனே ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான், இவன் ஒரு அப்பானா அவன் பிள்ளை என்ன பண்ண போறான்ற மாதிரி கமெண்ட் பண்றாங்க. என்ன சொல்றது, அது வந்து எனக்கு வந்து ஒரு பொறுப்பு மாதிரி தெரியுது, ஃபீல் ஆகுது. அவங்க எல்லாம் பேசுற அளவுக்கு நம்ம இருக்க கூடாது, நான் அப்படி இல்லடான்னு காட்டணும்னு ஆசைப்படுறேன். இல்ல அதான் இவ்வளவு நாள் வந்து ஜாலியா இருந்திருப்பீங்க. அந்த ஜாலியா தான் இருக்கும். பையன் வந்துட்டான் சொல்லி நாங்க எப்படி சொல்றது, சின்ன பிள்ளைகளுக்கு பையன் வந்துருச்சு அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒண்ணு சொல்றேன். அதெல்லாம் முந்தி காலம், இந்த காலத்துல வந்து சின்ன பிள்ளையதான் நல்லா அறிவா இருக்கு, நல்லாவும் வளர்ப்பாங்க. அது மாதிரி நான் என் பிள்ளைகள் நல்லா கூட வெளி தொடர்றது வச்சு கனெக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் சும்மா ஒரு ஃபேஸ்புக்கை வச்சு வந்து சின்ன பையன் இது எப்படி குடும்பத்தை ரன் பண்ண போறான்றதெல்லாம் சும்மா ஒரு வாய்ப்பேச்சுக்குதான் சரியா இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங்ல கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கும் மக்கள் இன்னும் உங்களை அதை விட அதிகமா தான் நேசிக்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ ஒரு இடத்துல ஆட்டோகிராஃப்லாம் கேட்குறாங்க. எனக்கு சிரிப்பு வருது. நானே சொன்னேன், நாச்சியாரில் கூட நான் போய் ட்ரெஸ் எடுக்க போனப்போ சொன்னாங்க, ஆட்டோகிராஃப் போடுங்க, அவங்க ஆட்டோகிராஃப் பண்ணாங்க. எனக்கு என் கையெழுத்தி ஒழுங்காக போடுறது யாருமே கிண்டல் பண்ணாங்க, போங்கன்னு இல்லை ப்ராமிஸாக தான் கேட்குறேன்னு சொல்லி ஒரு மூணு நாலு பேர் ஆட்டோகிராஃப்லாம் ஆனாங்க. ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எப்பவுமே எடுப்பாங்க, ரெகுலராக எடுக்கிறவங்க. வெளியே போனால் அவங்களோட பிடிச்சிருக்கவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நான் ஆட்டோகிராஃப்ன்றது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நம்ம வட்டியும் மதிச்சு ஒரு ஆட்டோகிராஃப் கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி.
அது மாதிரி என் பையன் பிறந்தப்ப அவங்க ஜிஹெச்ல வச்சுதான் பிறந்தான். அவங்க நிறைய பிள்ளைய வந்துருச்சு. அங்க உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து எப்படி ஒரு 200 பிள்ளைகளாவது வந்து என் பிள்ளைய பாத்துட்டு இருங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேடி வந்து பாத்துச்சு. மதுரைக்கே ஒரு அடையாளமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மதுரை மக்களும் சரி, இந்த சோசியல் மீடியால இருக்கவங்களும் சரி, ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே, அவ்வளவு அன்பா இருக்காங்க. அவங்க இன்னும் எங்களை எரிச்சிருது ஒரு தூரம் பார்த்தா அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் தான் சளிச்சிருவோம், அவங்க தள்ளிட்டு போய்க்கே இருப்பாங்க. அப்படிலாம் இல்ல, இங்க வந்து எங்களை இன்னும் வரவேற்கிறாங்க. அதனால அவங்களுக்காக இன்னும் நாங்க நிறைய வீடியோ ஃபாலோவர்ஸ் கூட்டிகிட்டே தான் இருக்காங்க. என்னால நம்ப முடியல, 10 லட்சம் பேர் இருக்காங்க, என்னால நம்ப முடியல. 1.3 MM இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்றோம். நாங்க வந்து நிறைய பேருக்கு கமெண்ட்ல ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, நிறைய பேர் எங்க அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. அது வந்து சில பேர் பேடா வந்து கமெண்ட் பண்றாங்க, அது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். சரி, ஒருத்தவங்க பண்றதுக்கு அது எதுக்கு மனசு கஷ்டப்பட்டு நான் டோட்டலா லாக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் வச்சிருப்பேன். நான் ஃபாலோ பண்றதுக்கு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ற மாதிரி பண்ண முடியாதவங்களுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். இவர் வர மெசேஜ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? சந்தேகப்பட்டு சும்மா சொல்லி விடுங்க. நிறையா பேர் கேட்குறப்ப அது ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும். எதுக்கு சொல்லியிருக்கேன், எதுக்கு எல்லாரும் அப்படி ரொம்ப அன்பாக நினைக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சிரிக்கும். ஒன்றும் இல்லை, உங்களோட கேரக்டர் தான் நான் சொன்ன மாதிரி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. டிக்டாக்ல இருக்க அந்த ஃபேமிலிஸ்லாம் எப்படி இருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? மோஸ்ட்லி இப்போதான் நீங்க நிறைய பேருக்கு ரோல் மாடல் மாதிரி இருப்பீங்க. இன்னமும் அந்த நெகட்டிவ், ஆமா அப்படிதான், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இன்னும் வருதா? எவ்வளவு குறைஞ்சிருக்கு? இல்ல ப்ரோ, நாங்க டிக்டாக்ல வந்து கமெண்ட் வந்து ஆஃப் பண்றது, ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஒன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கனால எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அதுல மெசேஜ் பண்ண முடியும். மத்தபடி சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா, மித்த எங்களை எங்க வீடியோஸ் வந்து பிடிச்சு போய் டவுன்லோட் பண்ணி வேற அதர் அப்ளிகேஷன்ல போஸ்ட் பண்றாங்க, அதுல வரும் ஒரு சில கமெண்ட்ஸ் வரதான் செய்யறாங்க. அவங்களை மாத்த முடியாது. அது அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க நீ? பார்க்க மாட்டேன். அதெல்லாம் வந்து யூடியூப் சேனல்ல வந்து எங்க வீடியோ வராதான்னு சொல்ல ஏங்கி இருந்த காலங்கள்லாம் இருக்கு. நிறைய பேர் வந்திருப்பாங்க, டிக்டாக் பண்றவங்க இருப்பாங்க, ஏன் நம்ம போட்டோலாம் வர மாட்டேங்குது எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கோம். நாங்க ரெண்டுமே பண்ணிருக்கோம். இப்பெல்லாம் ஏன்டா வருதுன்னு ஃபீல் பண்றோம். களி களி ஊத்துவானுங்களே, என்ன போட்டுருப்பான்னு தெரியல அப்படின்னு பாக்குறது இல்ல. அந்த வீடியோ மட்டும் பார்ப்போம், கமெண்ட் செக்ஷனே போக மாட்டோம். வீட்டுல எல்லாம் சொல்றாங்களா, இனிமேட்டு குழந்தை பொறிஞ்சு பொறுப்பா இருக்கணும், இனிமேட்டு மறுபடியும் அந்த மொபைல கையுமா ரெண்டு பேரும் சுத்தக்கூடாது, என்ன எல்லாம் போட்டு உங்களை ப்ரெஷர் பண்றாங்க? எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டிருக்கேன். அவங்க தூங்குற டைம்ல தான் நாங்க வீடியோ பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பண்ணுவோம், அழுதுக்கான அவ்வளவு அந்த வீடியோ அவ்வளவு முடிஞ்சு. அடுத்து எப்போ தூங்குறோம்னா அந்த ஃப்ரீ டைம்ல எடுத்துக்கிற போறோம். நான் காலையில ஒர்க் முடிச்சுட்டு நைட் 10 மணி தான் வருவேன். 10 மணிக்கு வேலைனா ஒரு சில சமயம் வந்துட்டீங்கன்னா அப்ப ஏதாச்சும் எடுத்து வச்சுக்கிறதா வந்து. இல்ல அதான், ரெண்டு பேர் இருக்கப்ப வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து குழந்தை வந்திருக்கு, இன்னும் மொபைல் எங்களுக்கு டைம் இல்ல, நாங்க பண்றதே இல்ல அவ்வளவா. ஓகே ஓகே. இப்ப சரி, பையன் பிறந்தா அழுதுகிட்டே இருப்போம், அதனால போன அவ்வளவு யூஸ் பண்றது இல்ல. அவனோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் பெரிய நான் வந்து என்னெல்லாம் கேப்பான்ற ஏதாவது தோணும். இப்படி ஆடி இருக்காங்க.
நீங்க எதே சொல்ல வந்தீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க சொல்லிடுங்க தம்பி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்புறம் இந்த ஆப் தான் பொறுப்பு அப்படின்ட்டு ஸோ இதோட கண்டினியூட்டி எப்படி போயிட்டு இருக்கு சார் ஃபியூச்சர்ல ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும் ஸோ அடுத்த கட்டமா இதை நோக்கி புக் பண்ணதோட அவ்வளவுதான் ஸோ அதுக்கு அடுத்தமா என்னமா கோல் மாதிரி வச்சிருக்கீங்க இல்லை ஒன்றும் இல்லை பிரச்சனை ஒரு நமக்கு வேலை பார்த்தா சம்பளம் வாங்குறோம் அவ்வளவுதான் போய்கிட்டு இருக்கு நடிக்கிற ஆசை இருக்கு அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் பத்தி சொல்லுங்க பிரதர் இல்ல வேஸ்ட் கட்டிட்டு மோஸ்ட்லி உங்களை அந்த ஃபேமிலியே பாக்க பெரிய ஆஸ்பத்திரியில ஒரு அக்கா பார்த்தாங்க மத்தவங்கலாம் பார்த்தா காஸ்டியூம் ஒரு மாதிரி போடுறாங்க ஒரு மாதிரி திட்டுற மாதிரி போடுறாங்க நீங்க தான்ப்பா எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்டா இருக்கீங்க உங்களை யாரும் கமெண்ட் பண்ற அளவுக்கு நீங்க பண்ணதில்ல நீட்டா பண்றீங்க உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போனாங்க இல்ல இல்ல மோஸ்ட்லி இவர் வந்து வேஸ்டியோடய இருக்காரு இல்ல அந்த ரிஜிஸ்டர் பண்றவரோட எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுடா நானும் பெரிய பையன் தான்டா அப்படின்ட்டு இது போட்டாலுமே நம்ப மாட்டாங்க கேக்குற ஒரே கொஸ்டின் மீச வளரல தாடி வளரல இவன் பெரிய ஆளா வச்சிருக்கவங்க தான் பெரிய ஆள் நிறைய பெரிய ஆளுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவன்கிட்ட என்ன சொல்றேன் யாரு வீடியோ பண்ண சொல்லி இன்னமும் டார்ச்சர் பண்ணுது சும்மா இருக்க டைம்ல நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விருப்பம் இருக்கப்ப பண்ணுவோம் அப்பா சொல்லுது டிக்டாக்ல போடுவோம் ஏன்னா அதனால நம்ம வந்து நல்லா ரீச் ஆகிருக்கோம் நாலு பேருக்கு தெரியுது நம்ம அதை விட்டுட்டோம்னா அப்படி நாலு போக்கில் மறந்துடுவாங்க அப்பப்போ ஃப்ரீ டைம்ல எங்கேயாவது ஃபங்க்ஷன் கிளம்புறோமா ஒரு ரெண்டு வீடியோ மட்டும் எடுத்துக்கிடுவோம் மேம் உனக்கு ஒரு வேலையே இல்லைடா அப்படின்னு இப்போ வந்து எதனா சொன்னேன் அந்த பொறுப்பு அப்படின்ற ஒன்று ரெண்டு பேர்த்துலேயே தோணுதா நான் அப்படியே தான் பிரதர் இருக்கேன் இவங்க தான் கொஞ்சம் மாறி இருக்கேன் இப்போ நான் செலவு பண்ணுறதா சுத்தமாக குறைச்சிட்டேன் சும்மா ஏதாச்சும் ஒன்று வாங்குவோம் இந்த பொண்ணு எங்கள் கூப்பிட்டு போனால் ஒரு பத்து ட்ரெஸ்ஸு இல்லை நாலு ட்ரெஸ்ஸு செப்பல் எடுக்கணுமா ஒரு மூணு செப்பல் அந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்குது இப்போ எல்லாத்தையும் டோட்டலாக குறைச்சிட்டோம் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி அவனுக்கு ஏதாச்சும் வேணுமே பெரிய வச்சு சூப்பர் ஜி இந்த ஒரு ஆன்சரே போதும்னு நினைக்கிறேன் நீ யாரு பாத்துட்டு செம்ம காண்டா நீங்க அடுத்த ஆள யாரு இன்டர்வியூ பண்ண போறீங்களோ சூப்பர் நாங்க வந்து எப்படி டபுள் பேரு அவங்க வந்து காம்போல வீடியோ போடுறாங்க அவங்கள வச்சுதான் அப்ப ரொம்ப மோசமா பேசிட்டு தமிழா தமிழ் அதுல போயிட்டு சொல்லிட்டாங்க நான் அறகுறையா பண்ணாதான் என்னைய பாக்குறாங்க நான் பண்றேன்ன்ற மாதிரி பேச அதை வச்சு ரொம்ப நாள் ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி யாரு தப்பு பண்றாங்களோ அவங்கள வச்சுதான் ஓடும் ஆனா அவங்கள வச்சு அந்த அப்ளிகேஷனே தப்புன்ற மாதிரி கனெக்ட் பண்ணிடுறாங்க ஓகே சூப்பர் ஃபைனலாக ஒரு கேம் செக்மெண்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம் ஏன்னா தம்பி வேற வந்துட்டான் தம்பி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி எப்படிலாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அண்ட் வந்து நான் கேட்குற கொஸ்டின் வந்து இப்போ ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் கேட்க போகிறேன் நீங்கள் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஒத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு எதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம் ஓகேங்களா என்ன அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மூவினா நீங்க எதை சொல்லுவீங்க அப்படிலாம் நீங்க குருவாங்க பார்க்க போகலாம் பார்த்த படத்துல ஆனா போகங்க நீங்க சொல்லக்கூடாது இல்ல நான் என்ன சொல்றேன்னா பார்த்த மூவில நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நீங்க தீரன் அதிகாரம் ஒன்று உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்குமா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க பனிஷ்மெண்ட் இருக்குங்க ஓகே அவங்க பண்ண அதாவது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வீடியோலயே அவங்களுக்கு ரொம்ப அடிக்கடி சொல்லிட்டு இருக்கு இந்த வீடியோ நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல அப்படின்னு எல்லா வீடியோலயும் அவங்க தான் நல்லா பண்றேன்னு சொல்லுவாங்க தனிப்பட்ட முறையே கிடையாது இல்ல ஏதாவது என்ன பண்ற என்னைய பார்த்தா அவங்க லைக்கே வருதுன்னு சொல்லுவாங்க இல்ல பண்றதுனால தானே அவங்க லைக் வருது எல்லா வீடியோலயும் அவங்க பெஸ்ட் நான் வொர்ஸ்ட் சரி ஓகே அவங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் அப்படின்னா கொடைக்கானல் இதுவும் கரெக்டா கலர் கலர் வந்து இதான் தெரியாது முடிஞ்சு ரெட் நினைச்சேன் சும்மா
நினைச்ச மாதிரிதான் இருக்கு, இந்த வரையும் அப்படிதான் இருக்கேன், சைல்டிஷா தான் இருக்கேன், உன் பிஹேவியர்ல வந்து அப்பப்ப சண்டை போடுற, அது வந்து பெருசா போல எல்லா உருந்து சண்டை வளர்த்துதான் செய்யும். நான் நினைச்ச மாதிரி இன்னும் என் மனசுக்குள்ள நீ ஃபுல் அண்ட் ஃபுல் நீ அப்படியேதான் இருக்க. மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வாழ்நாள் இருக்கா, சம்திங் ஸ்பெஷலான ஒரு டே? அவங்க டெலிவரி டேட் தான் மறக்கவே மாட்டாங்க. கரெக்டா ஜி, இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டு வந்தாங்க. சாக உலகே போயிட்டு வருவாங்கன்னு அந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்ல பொண்ணுங்களா 10 மாசம் சுமக்கிறாங்கன்னு சொல்றதெல்லாம் சும்மா. அந்த டெலிவரி டேட் அந்த ஒண்ணு மட்டும்தான் அவங்களை வந்து பெண்கள்னா அப்படி பாக்கணும்னு தோன்றது அந்த ஒரு நாள்ல மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. 10 மாசம் சம்மந்தாங்க எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த ஒரு நாள் நான் பட்ட வேதனை அப்போ உணர்ந்தேன். இப்போ பெண்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த ஒன் டேல தான் அப்படின்னு. 10 மாசம் சுமக்கிறதுன்னு சொல்றதுலாம் சும்மா ஆய்வார்த்தியாக தான் சொல்றாங்க. அந்த டெலிவரி டேட்டுன்றது தான் ரொம்ப பாராட்டணும் அவங்க. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட சரிங்களா அவரை பற்றி நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கரெக்டாக சொல்லுங்க. இல்லை அவரும் அதே மாதிரி பெனால்ட்டி கொடுப்பாரு. ஓகே, அவருக்கு பிடிச்ச கலர் சா ரோசி கரெக்டாக வருது. ஐயோ ஐயோ, ஃபஸ்ட்டு கொஸ்டினே அவுட்டா இருக்கு. நீங்க என்னங்க தருது? நான் தருங்க சான்ஸ் கொடுத்தலாம். அவருக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? பிரியாணி. என்னென்ன என்ன நீங்க அப்பயும் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க, தம்பி சொல்லிடுறான் அந்த மாதிரிலாம் கூடவே கூடாது அப்படின்ட்டுறான். அப்ப நீங்க என்ன பண்ணி விருப்பம் மாதிரி மீறி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம், கண்டிப்பா வேணாண்டா. சூப்பர், எல்லாமே இனிமேட்டு அவருக்காக தான் அப்படின்ட்டு நல்ல ஒரு டைம் நினைக்கிறேன் நான் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணது. கண்டிப்பா நான் எப்பவும் போல நீங்களும் இப்படியே இருக்கணும் பிரதர், இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். தம்பி பெருசாகணும், நான் இப்போ ஒரு உணர்ந்ததுல இருந்தாலும் அவரையும் வந்து வச்சு நாங்கள் கண்டிப்பா உங்களை ஃபேமிலியோட அப்பயும் நாங்கள் என்ட்ரி பண்ணுவோம். கண்டிப்பா உங்களோட கலை பயணம் தொடரணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் புக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஆயிருக்கு, மிக விரைவில் அதுவும் ஸ்க்ரீனில் பார்க்குற அளவுக்கு இருக்கணும் பிரதர். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. வந்து டிக்டாக் அப்படின்னா விளையாட்டு நினைச்சிட்டு சரி, இவங்கெல்லாம் பொழுதுபோக்கு, இவங்க வந்து வேலையே இல்லாம இது மட்டும் பண்ணிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி ஆட்கள் இன்னவரையும் கேட்கதான் செய்யறாங்க. டிக்டாக் வந்து கிரியேட் பண்ண காலத்துல இருந்து கேட்க வேண்டிய ஒரே கொஸ்டின், உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா? பாப்பீங்களா பார்க்க முடியாது போலப்பா. அவங்களே வேலை வெட்டி இல்லாம தான் எல்லா வீடியோஸையும் பாத்துக்கிட்டு என்னடா கமெண்ட் பண்ணுன்னு பண்றாங்க. எல்லாருமே ஒரே எல்லாருமே வந்து ஃப்ரீ டைத்துல தான் பண்றாங்க. அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும், யாரும் எல்லாருமே எல்லா நேரமும் ஒர்க் பண்ண போறது கிடையாது. ஃப்ரீ டைத்துல அவங்க பண்ண போறாங்க. சண்டே சிலதுக்கு ஃப்ரீயா இருக்கும், சிலது சாட்டர்டே இருக்கலாம். அவங்க ஃப்ரீ டைத்துல எடுத்து வச்சு போஸ்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். நீங்க எப்படி ஃப்ரீ டைம்ல வீடியோ பாக்குறீங்களோ அதே மாதிரி அவங்க வீடியோ பண்றாங்க, அவ்வளவுதான். இந்த ட்ரோல் பண்ணுறவங்க மீம் பண்ணுறாங்க அவங்களாம் வந்து உங்களை அவங்களே உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் சொல்கிறேன், இது கண்டிப்பாக தொடரணும் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நாங்கள் இவங்களை வந்து இன்டர்வியூ பண்ணியாச்சு. நீங்கள் தம்பியை பார்க்கணும், நீங்கள் இப்போ தம்பியை வந்தாருன்னா என்ட்ரி பயங்கரமாக இருக்கும். அவர் வச்சு அப்படியே ஷோ எண்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து ஹீரோ என்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். எழுந்தாரு அப்படின்னா எதையுமே விட மாட்டாரு பரவாயில்லைங்களா அப்படின்ற மாதிரிதான்.
இந்த ஒரு ஸ்வீட் மெமரிஸோட நாங்கள் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சொல்ல அவங்க சந்திக்கிற உங்களுக்கு நாங்கள் உண்மையிலேயே கிடப்பிட்டேன்.